அடுத்ததாக எழுத்தாளர் இப்பதான் பேசி முடிச்சு உட்கார்ந்துருக்காரு. கார்த்திக் புகழேந்தியை கருத்துரையாற்றுவதற்காக அழைக்கிறேன். ஆரஞ்சு முட்டாய் உள்ளிட்ட நான்கு சிறுகதை தொகுதிகளை வெளியிட்ட இந்த மண்ணின் மைந்தர், உண்மையிலேயே இந்த மண்ணின் மைந்தர், இந்த மண்ணிலே புழுந்த புழுதியிலே விளையாண்ட கார்த்திக் புகழேந்தி அவர்கள் எதிரால தான் இருந்தார், புதுப்பேட்டை தெருவில் தான் இருந்தார். இன்றைக்கு சென்னையிலே ஒரு முக்கியமான எழுத்தாளராக இன்றைக்கு பரிணமித்துள்ளார். இப்போதான் அவருடைய வெஞ்சினம் என்ற சிறுகதை தொகுப்பு வெளியிடப்பட்டது. கார்த்திக் புகழேந்தி அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். பொருளை நெல்லை புத்தக திருவிழா 5வது ஆண்டில் கலந்து கொண்டு பேசுவதற்காக என்ன தலைப்பை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் அப்படின்னு முதல்ல கேட்டப்போ நாரும்புநாதன் சார்கிட்ட நான் வந்து அனுப்பி வைத்த தலைப்பு தோமுசி ரகுநாதன் பற்றி பேசுகிற சார் அப்படின்னு சொன்னேன். ஏன் நீங்கள், நான் ஏன் எழுதுகிறேன், நீங்கள் எழுத்துக்கு வந்தது உங்களுடைய எழுத்து பற்றி எல்லாம் பேசாமல் இதை எடுத்துட்டீங்களே அப்படின்னு அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் கேட்கல. ஏன்னா அவருக்கு அதுக்கான காரணம் முக்கியமாக தெரியும். ஏன்னா என் கையில் தோமுசி ரகுநாதனை கொடுத்து படிங்கன்னு சொன்னதே அவர் தான். ரகுநாதனை நான் படிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்குது. முதல்ல வந்து நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்களுடைய பட்டிமன்றங்கள்ட்ட இருந்தால் நான் பின்னாடி வரிசையில் உட்கார்ந்துருப்பேன், முன் வரிசையில் இருந்திருக்கேன், அவர் கூட இருந்திருக்கேன். என் திருமணத்தை தலைமையேற்று அவர் தான் நடத்தி வச்சார். அவர் எங்கே போனாலும் என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு அவரோட கூடவே இருந்தப்போ அவருடைய மேடைகளில் அவர் அதிகமாக பேசின ஒரு பெயர் வந்து என்ன விடாமல் பின்னாடியே வந்துக்கிட்டே இருந்தது. அந்த பெயர் தான் ஜீவா. பேராசான் ஜீவாவை பற்றி அவர் சொல்கிற மேடைகளில் இடதுசாரி சித்தாந்த தலைவனாக இருந்து கலை இலக்கிய மன்றம் உருவாக்கி எப்படி ஒரு பெரிய ஆளுமையாக அவர் இருந்தார் அப்படின்றத நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்கள் பேசுகிறத கேட்டு எனக்கு ஜீவா மேலே ஒரு பற்று உண்டாயிட்டு நாகர்கோவிலில் இருக்க ஜீவா மணிமண்டபம் முன்னாடி போய் நின்றுட்டு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை தேடி தேடி போனது உண்டு. அதோட ஒரு தாக்கத்தில் ஜீவா படைப்பகம் அப்படின்னு ஒரு பதிப்பகத்தை 2015 துவக்கினேன். 7 வருடங்களாக நடத்திட்டு வரேன். இந்த ஜீவாவோட வரலாறுல படிக்கும்போது அங்கு வந்து ஒரு நபர் வந்துட்டு போவார். ஜீவா வந்து இவர் வீட்டில் போய் புத்தகத்தை எடுத்துகிட்டு வருவார். இவர் வந்தாலே அவர் புத்தகத்தை மறைச்சி வைப்பார் அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்படும்போது அப்படி உருவான ஒரு சொல்லாக வந்து தோமுசி ரகுநாதன் வராரு. ஆனாலும் இந்த பேர் எங்கேயோ கேள்விருக்கோமே அப்படின்னு தான் ஆரம்பகால வாசிப்பில் நான் நினச்சப்போ தாய் நாவலை மொழிபெயர்த்த ரகுநாதன் தான் தோமுசி ரகுநாதன். அப்படி தான் என்னோடய ஆரம்பகால வாசிப்புக்குள்ளே ரகுநாதனோட அறிமுகம். இப்போ 2018 என்னோடய திருமணத்துக்காக பத்திரிகை கொடுக்கறதுக்காக நாரும்பு சார் வீட்டுக்கு போயிருந்தேன். உங்களுக்கு எதாவது கொடுக்கணுமேனு சொல்லி அவர் வீட்டில் ஒரு சின்ன மாடி அறையில் ஒரு நூலகம் வச்சுருக்காரு. அதில் ஒரு புத்தகத்தை எடுத்து என் கையில் கொடுத்தாரு. ரகுநாதம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா வெளியிட்டிருக்காங்க. அவருடைய வரிசையான தொகுதிகளில் ஒரு முக்கியமான தொகுதியை என் கையில் கொடுத்து படிக்க சொன்னார். நான் அதை படித்ததுக்கு பிறகு வந்து ரகுநாத பித்து பிடிச்சிருச்சின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மண்ணுக்கு வந்து புதுமை பித்தன் இன்றைக்கி எப்படி ஒரு பெரிய ஆளுமையாக அவருடைய படைப்புகள் எப்படி வந்து நம்ம கையில் வந்து சேர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை கொடுத்துடணுங்கிற ஒரு மனநிலை உருவாகிருக்குன்னா அதில் ரகுநாதனோட பங்களிப்பு ரொம்ப பெரிய பங்களிப்பு. இருவருமே ஒரே காலகட்டத்தில் என்னை திருநெல்வேலி மண்ணில் எல்லாருக்கும் ரகுநாதனையும் புதுமைப்பித்தனையும் நான் புதுசாக பேசி எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் எனக்கு அடுத்து வர்ற தலைமுறைக்கு எப்படி என்கிட்ட வந்து கடத்தி கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அப்படி நான் கொண்டு வந்து எனக்கு அடுத்த நபர்களுக்கு, எனக்கு அடுத்த தம்பிகளுக்கு, என்னோடு சேர்ந்து வாசிக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால தான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து தோமுசி ரகுநாதன் எழுத்தும் வாழ்வும் அப்படின்ற அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசணும், அவருடைய எழுத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி உள்ள இறங்கினது. ரகுநாதனுடைய சிறுகதைகள் ஆரம்ப வாசிப்புக்குள்ள என முதல்ல உள்ள போகிறதுக்கு, ஏன்னா எனக்கு சிறுகதைகள் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் உண்டு. அதை எழுதுகிற நாவல் ஏன் எழுதலை அப்படின்னு கேட்குறம்போது கூட சிறுகதைகளே இன்னும் நான் வந்து முழுமை அடையாமல் இருக்கேன் அப்படின்ற எண்ணத்தோடு நான் சிறுகதைகள் மேலே ஒரு பெரிய தாக்கத்தோடு நான் இருந்தேன். அந்த சூழலில் தான் புதுமைப்பித்தன் கதைகளுக்கு பிறகு ரகுநாதன் கதைகளை நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன நூலளவு தான் வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அவர்கிட்ட இருந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு காலகட்டத்தில் புதுமைப்பித்தன் நிகழ்த்திய கட்டுடைப்புகளும் அவர் நிகழ்த்திய ஒரு புயலையும் வந்து அப்படியே தோமுசி ரகுநாதன் கையில் வச்சுருந்தார். இன்றைக்கி வந்து
புதுமைப்பித்தன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வாழ்ந்தார். அவருடைய காலத்தில் அவர் எழுதின படைப்புகளை மொத்த தொகுப்புகளாக கொண்டு வந்து நம்ம கையில் சேர்த்துடுறோம். ரகுநாதனுடைய வாழ்க்கையில் அவர் எழுதின தொகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்கங்கள். ஒவ்வொரு விஷயங்களையும் குறித்தும் அவர் எழுதின அளவுக்கு வேறு பதிவுகள் இங்கே இருக்கான்னு கூட நம்மளால் நினச்சி பார்க்க முடியல. திருநெல்வேலி ஜங்ஷன் முன்னாடி இருக்கிற அந்த ரயில்வே ஃபீடர் சாலையில் நின்றுட்டுருக்கேன். அந்த சாலையில் நடந்த ஹர்தால் பற்றி எழுதுகிறாரு. இங்கே வாவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்பட்டு அதுக்காக நெல்லையில் நடந்த ஒரு கலவரத்தையும், அந்த கலவரத்தின் போது இந்து கல்லூரி மாணவர்கள் ஹர்தாலில் ஈடுபட்டு அங்கே இருந்த அந்த ஒரு ஆலை பாரி ஆலை அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு, ரயில்வே தண்டவாளம் அந்த ஆலைக்குள்ளே போகும். அந்த ஆலை அதிபர் வந்து கல்லூரி முதல்வரோடு சேர்ந்து மாணவர்கள் அடக்கும்போது அந்த மாணவர் போராட்டம் எப்படி வந்து மக்கள் போராட்டமாக பரிணமித்தது, அதன் விளைவாக எப்படி திருநெல்வேலியில் ஒரு வெள்ளையர் காலத்தில் துப்பாக்கிச்சூடு வன்முறை நிகழ்ந்தது. அதில் ஒரு சின்ன பையன் கையில் ஒரு மஞ்சப்பை வச்சுருந்தான், அதுக்குள்ளே ஒரு தேங்காய் இருந்துச்சு, அது தவறி கீழே விழுந்தது. தேங்காவை எடுக்க போனதை வெடிகுண்டுன்னு நினச்சி அந்த பையனை சுட்டு கொல்லப்படுறான். இது மாதிரியான வரலாறுகளை அவர் நெல்லை கலவரம் அப்படின்ற ஒரு கட்டுரையாக டேட்டாவோடு எழுதி வைக்கிறார். இதை பின்னாடி இருந்து வந்து நான் வாசிக்கும் போது ஒரு காலத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த காலத்தில் இயங்கின ஒரு எழுத்தாளனுடைய பார்வை வந்து முக்கியமானதாக படுது. வெறுமனே வாழ்க்கையை தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து மட்டும் எழுதி முடித்ததுக்கு பிறகு அடுத்ததாக எங்கே நம்ம போய் நிற்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம சுற்றி வாசிக்கிற எழுத்துக்களுக்குள்ள இருந்து தான் நாம் வந்து உருவாக ஆரம்பிப்போம். அப்படி உருவாக ஆரம்பிக்கும் போது பல்வேறு எழுத்தாளர்கள் ஐயா சோதர்மன் உட்பட அவர்களுடைய படைப்புகள்லேருந்து ஒரு சங்கிலி நமக்கு கிடைக்குது. தோப்பில் முகமது மீரானோட ஒரு சிறுகதையை படிச்சுட்டு, ஒரு நாவல் துறைவன் துறைமுகம் நாவலை படிச்சுட்டு, அதோட விளைவாக தேங்காய்பட்டினத்துக்கு நான் போகும்போது அங்கிருந்து எனக்கு கிடைச்ச ஒரு சிறுகதை தான் வல்லம் அப்படின்ற ஒரு சிறுகதை. தேங்காய்பட்டினம் கடற்கரையிலிருந்து தூத்துக்குடி வழியாக இலங்கைக்கு கருவாடு ஏற்றுமதி பண்ணுற ஒரு வணிகரோட கதையாக அதை நான் எழுதுறேன். அப்போ எழுதும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு வரலாற்று துண்டு ஒரு அந்த இடத்துல தொக்கி நிற்குது, அதோடு போய் தான் நான் வந்து இணைகிறேன். அப்போ எனக்குன்னு தனி பெருமிதத்தெல்லாம் அங்கே நான் இழக்கலை, அதை எடுத்துக்கவும் இல்லை. ஆனால் அந்த தொடர்ச்சிக்குள்ளே நான் போய் உட்காரும்போது எனக்கு கிடைக்கிற ஒரு அனுபவம் வந்து அடுத்து இன்னொருத்தருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக மாறுது அப்படின்றத நான் அந்த இடத்துல உணர ஆரம்பித்தேன். அப்போ புதுமைப்பித்தன் ஒரு காலத்தில் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் புதுமைப்பித்தன் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாருங்கிறத வந்து நான் தோமுசி ரகுநாதனோட கண்களின் வழியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இவரும் வந்து இவரை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நார்மு சார்கிட்ட நிறைய கேட்டிருக்கேன். ஒரு முறை பாரதி விழா பற்றி சார் ஒரு நிகழ்ச்சி சொன்னார். பாரதி விழா ரொம்ப முக்கியமானது தமிழ் மண்ணில். ஏன்னா ஒரு கால மாற்றத்தை இலக்கியத்தில் நிகழ்த்தினதில், நேற்று கூட நிகழ்ச்சியில் பேசினாங்க, ரெண்டு நாள் முன்னாடி நிகழ்ச்சியில் வந்து அந்த கால இலக்கியம் இந்த கால இலக்கியம்னு பிரிக்கும்போது நடுவில் எங்கே பிரிக்கிறது அப்படின்னு சொன்னால் பாரதியிலிருந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதி அந்த இடத்துல நிறுத்தினாங்க. ஏன்னா அவர் அங்கே ஒரு முக்கியமான ஆளுமையாக இருந்திருக்கார். 1939 வந்து கம்பருடைய கம்பராமாயணத்தை கம்பன் கழகம் உருவாக்கி எப்படி தமிழ்நாடு முழுக்க பரப்புறது ஒரு செயல் திட்டமாக இருந்துச்சோ, அதற்கு பிறகு குன்றக்குடி அடிகளார் வந்து திருக்குறளை வந்து ஒரு இயக்கமாக மாற்றுறாரு. அதன் பிறகு பாரதிக்கு தான் ஒரு பெரிய இயக்கம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இயக்கம் புதுமைப்பித்தனுக்கு தவுமுசி ரகுநாதன் நடத்தியிருக்காரு. இன்றைக்கி அந்த இயக்கங்கள் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு வடிவங்களில் நம்ம முன்னாடி இயங்கிட்டே இருக்குது. வட்டத்தொட்டி ரசிகமணி அவர்களாக இருக்கட்டும், இப்போ நாம் பப்பாசி மேடைகளாக இருக்கட்டும், புத்தக கண்காட்சிகளாகட்டும், இதெல்லாம் அதோட வெவ்வேறு வடிவங்களாக நம்ம கையில் வந்து சேர்ந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்போ பாரதியை பற்றி எழுதும்போது, பாரதி விழாவை வந்து முன்னெடுத்த காலகட்டத்தில் ரகுநாதன் அவர்களை ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் ரகுநாதன் பற்றின நிறைய கேள்விகளில், ஏன்னா அவர் குடும்பத்தினர் கூட வந்திருக்கலாம், ஆனால் கேள்விப்படுற விஷயங்களில் அவர் வந்து மனிதர்களோட பழகுவதில் ரொம்ப எளிமையான ஆள் இல்லை, அவர்கிட்ட நீங்கள் அவ்வளோ எளிதாக அவரோட நட்பு பாராட்டிட முடியாது அப்படின்ற மாதிரியாக தான் அவரை பற்றின அறிமுகம் கிடைக்குது. அப்பேற்பட்டவர் தான் சாப்பிடும்போது ஒரு அணிலுக்கு சாப்பாடு வச்சுட்டு அது சாப்பிட்டதுக்கு பிறகு சாப்பிடக்கூடிய மனநிலை கொண்டவராகவும் இருந்திருக்கார். அவரை கூப்பிட்டு ஒரு நாளில் நாரும்பு சார்வல் வந்து நீங்கள் பாரதி விழாவில் பேசுங்கன்னு பல நாள் கேட்டப்பவும் ஒவ்வொருத்தரையும் தவிர்த்து தவிர்த்து வந்தவர். அந்த தடவை ஏன் இதை சொல்ல வந்தேன்னா,
தோமுசி ரகவனோட பேச்சு எவ்வளோ முக்கியமானது எழுத்து அளவுக்கு அப்படின்றதுக்காக தான் இதை சொல்ல நினைக்கிறேன். அப்போ அவருடைய பேரன் பிறந்திருந்த நேரம் ஒரு உற்சாகத்தில் சரி இந்த பாரதி விழாவில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர் மேடை ஏறிட்டு இந்த பொதிகை டிவியில் இந்தியன் வங்கி கோபாலகிருஷ்ணன் பற்றி எல்லா விளம்பரத்துலேயும் வராரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். எல்லாருக்கும் இப்போ இருக்கிற மாதிரியே ஒரு சின்ன அதிர்ச்சி, என்ன சம்மந்தம் இல்லாத கண்டென்ட் வருது அப்படின்னு. அவர் கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு, வந்து உட்காருறாரு, பேசுகிறாரு, நாட்டை சுரண்டுறாங்க, இப்படியாக அந்த தகவல்களை சொல்லிக்கிட்டே வராரு. எல்லாருக்கும் சாரே கூட யோசிச்சிட்டாரு, சார்வால் நிதானமாக இருக்கீங்களா, நீங்கள் வந்து பாரதி விழாவில் கலந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லதுக்கு தயங்கிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இந்தியன் வங்கி எப்படி உருவானது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைக்குள்ளே போகிறார். இந்திய சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருந்தப்போ மக்கள் பணத்தை வசூலித்து சுதந்திர போராட்டத்துக்காக அந்த பணத்தெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்காக ஒரு வங்கி கணக்கு துவங்குறாங்க. அந்த வங்கி வந்து ஒரு ஆங்கிலேயரால் நடத்தப்படுற வங்கி. ஒரு நாள் பகலில் திடீர்னு அந்த வங்கியை இழுத்து மூடிட்டாங்க. வெள்ளக்காரன் பணம் போயிடுச்சு, தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற எல்லா மக்களும் போட்ட பணமும் அந்த வங்கியோட போயிடுச்சு. அப்போ சுலோச்சன முதலியார் பாலத்தில் ஒரு மூணு பேர் நின்று வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க, தப்பு பண்ணிட்டோம் ஐயா அப்படின்னு. நிறைய பேர் ஆத்திர பூச்சி தற்கொலைலாம் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. அந்த மூணு பேர் யாருன்னா வாவு சிதம்பரனார், சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா. இந்த மூணு பேரும் அந்த வங்கியில் பணம் போட்டிருந்தவங்க. நாம் தப்பு பண்ணிட்டோமே, வெள்ளக்காரனை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுக்காக மக்கள்கிட்ட வாங்கின பணத்தை வெள்ளக்கார வங்கியிலேயே இழந்துட்டோமேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உறுத்து தோணுனதுக்கு பிறகு அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இன்றைக்கி இருக்கிற இந்தியன் வங்கி அப்படின்னு சொல்லி, இந்த வங்கியை சூறையாடுறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் தோமுசி ரகுநாதன் பேசியிருக்கார். ஒரு விஷயத்தை எங்கே ஆரம்பித்து எங்கே கொண்டு வந்து எப்படி மக்கள்கிட்ட கொடுக்கறதுங்கிற அளவில் ரகுநாதனுடைய பேச்சு இருந்திருக்கு. அதே அளவுக்கு அவருடைய எழுத்து பன்மடங்கு விரிந்தது. அவருடைய எழுத்துக்களில் அவரே பல இடங்களில் பிற்காலத்தில் முரண்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கார். ஏன்னா ஒரு அவர் திருக்குறள் குறித்து சொல்கிற கருத்து கூட இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. எல்லா புத்தகமும் எல்லா காலத்துக்கும் சமமானதாக இருந்ததே கிடையாது, எல்லா காலத்துக்குமான புத்தகமாக ஒன்று இருக்கவே முடியாது அப்படின்றது தான் அவருடைய கருத்து. அதுக்காக அவர் ஒரு பெரிய பட்டியலே போடுறாரு, திருக்குறளில் பெண்ணடிமை கருத்துக்களுக்கு எதிரான பதிவுகள் இல்லை, ஆணாதிக்க சொற்கள் இருக்குது, ஆண்மய பார்வை இருக்குது, கற்பு குறித்த எண்ணங்கள் இருக்குது, இப்படியாக அவர் எல்லாத்தையும் பேசியிருக்காரு. இதே தோமுசி ரகுநாதன் திருக்குறளை திருத்தணும்னு சொல்லி சொன்னவங்களுக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்காரு, அதை திருத்ததுக்கு இங்கே எவனுக்குமே உரிமை கிடையாது அப்படின்னும் பேசியிருக்காரு. ரகுநாதனுடைய படைப்புகளில் நிறைய கதைகள் வந்து முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அதில் ஒரு கதையை மட்டும் சொல்லிவிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ரகுநாதன் வந்து மனைவி அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்கார். ஒரு நாள் ராத்திரி பஸ்ஸு போயிடுச்சு, மணி 10 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ராமசாமின்றவன் தன்னோட வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் கதவை தட்டினா மனைவி திறக்கிறாங்க, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் வேலையாயிடுச்சு, சரி பொழுது பஸ் இன்னும் போகலை, பொழுது போயிருக்காதுன்னு நினச்சி இப்போ தான் வந்தேன், சாப்பாடு வை பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா நீங்கள் வர நேரம் ஆயிடுச்சேன்றதுனால இப்போ தான் சோத்துக்கு தண்ணி ஊற்றுனேன், நம்ம ஊரில் அந்த ஒரு பழக்கம் உண்டு இல்லையா, வீட்டுக்கு லேட்டாக போனால் சாப்பாட்டில் தண்ணியை ஊற்றி வச்சுருவாங்கன்ட்டு. ராமசாமிக்கு தண்ணி ஊற்றின சாப்பாடு பிடிக்கிறது இல்லை. அந்த அம்மா சரி நான் புளிஞ்சாவது வைக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மனங்கோணி சரி பரவாயில்ல வை அப்படின்னு சொல்கிறாரு. வச்ச சாப்பாட்டை இவரால் இறங்க முடியல, கடுப்பாகி மனைவியை திட்டிடுறாரு. அப்படி உனக்கு மட்டும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிறேன், உனக்கு அப்படி சோகம் கேட்குதா அப்படின்னு பிடிச்சி மனைவியை திட்டிடுறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரே அழுகை, நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூடத்துலேயே விளக்கணைக்காமல் அந்த அம்மா அங்கேயே படுத்துருது. இவர் வீட்டுக்குள்ளே வந்து பசியோடு படுத்துடுறாரு ராமசாமி. என்ன இவளை காணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ இவர் அப்படியே சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு, அந்த அம்மா அந்த பக்கம் சிந்திக்க ஆரம்பிக்குது. இதுதான் சிறுகதையோட ஓட்டம். அப்போ அவர் யோசிக்கிறார், நாம் படிக்கிற காலத்திலேயே ஒரு லட்சியத்தோட படித்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சோம், அந்த பொண்ணுக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரங்கள் இருக்கணும்னு நினச்சோம், அந்த பொண்ணு தன்னுடைய முடிவுகளை தானே எடுக்கணும்னு நினச்சோம், ஆனால் இவன் இவ்வளவு வீக்காக இருக்காளே, எல்லா நேரங்கள்லையும் என்ன டிபெண்ட் பண்ணியே இருக்காளே, என்ன சார்ந்தே இருக்காளே, இவளுக்கு நாம் எவ்வளவு சுதந்திரத்தை கொடுக்குறோம்,
ஆனாலும் இவர் வந்து அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கவோ அதை பெறவோ அதுக்கான ஆளாவோ இருக்க மாட்டேங்காளே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறார். இந்த பக்கத்தில் அந்த அம்மா சிந்திக்குது, இவர் சுதந்திரம் கொடுக்குறேன் சுதந்திரம் கொடுக்குறேங்கிற பேரில் நம்ம எதையுமே கண்டுக்கிறதே கிடையாது, நமக்கு மதிக்கிறதே இல்லை, நம்ம கேட்குற விஷயங்களுக்கு இவர் வந்து கருத்து எதிர்பார்க்கறதே இல்லை, ஆசையாக ஒரு புடவை கட்டிட்டு வந்து இது நல்லா இருக்கான்னு கேட்டால் அதை பற்றி கூட கருத்து சொல்லாமல் உனக்கு தானே எடுத்திருக்கேன் நீ அதை உடுத்திக்க இதில் ஏன்னா எனக்கு என்ன பிடிக்க வேண்டியிருக்குன்னு கேட்குறாரு அப்படின்னு அந்த அம்மா வந்து அவருடைய கருத்து சொல்லுது. அப்படி என் சிந்திக்குது. இவர் இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறார். இவர் வந்து நான் அவளை அன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு கூட்டு போனேன், அவளுக்கு வேண்டியதை சாப்பிட சொன்னேன், அவளுக்கு வேண்டிய துணிமணியை கொடுத்தேன், ஆனால் அவள் ஒரு தடவை கூட எல்லாத்துக்குமே என்ன சார்ந்தே இருக்கிறா, இது எங்கேருந்து நான் இதை இவ்வளோ சரி பண்ணேன் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ இப்படியாக போகிற கதையில் அந்த கதை ஒரு குறியீட்டு மொழியான கதை. இந்தியா சுதந்திரம் அடைந்து இடதுசாரி சித்தாந்தமோ இல்லை ஆட்சியாளர்களோ நாட்டையும் மக்களையும் என்னவா மாற்றணும்னு நினைக்கிற ஒரு லட்சியவாதத்தை முன்வைக்கும் போது மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பழமைவாதத்தையும் லட்சியவாதத்தையும் எப்படி அந்த இடத்துல ஒரு புரட்சியாளனால் சரி பண்ண முடியும் அப்படின்றத இந்த கதைக்குள்ளே விவாதிக்கிறார். எப்படின்னா மனைவிக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுத்தா அவள் அந்த சுதந்திரத்தை ஏற்றுக்கிற ஆளா இல்லை, அவளுக்கு சுதந்திரம் கொடுக்குற இடத்துல இருந்து முற்போக்க அவளை நடக்கணும்னு நினைக்கிற என்னுடைய கருத்துக்குள்ளும் அவள் வரமாட்டுக்கா, இதுக்கு எதுதான் வழி அப்படின்னு சொல்லி அந்த கதை அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் அவர் ஒரு நல்ல முடிவுக்கு வர்றாரு. என் மனைவி அந்த காலத்தை சேர்ந்தவ, அவ எப்படி மாறணும்னு நினைக்கிறதுங்கிற என்னுடைய கனவு எதிர்கால லட்சியவாதம், ஆனால் யதார்த்தவாதம்ங்கிறது என்னன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னைக்கு என்னுடைய கனவுகளை அவ மேலே நான் திணிக்க முடியாது, அவளுடைய பழமையிலிருந்து இரண்டு மடங்கு முன்னோக்கி அவளால் போகிறதுக்கும் சிரமமாக இருக்குது, அப்போ இன்னைக்கு இருக்கிற யதார்த்தவாதத்துக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் எதை சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணிக்கிட்டால் தான் நாங்கள் முன்னோக்கி நகர முடியும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா நான் தினசரி நேரத்தோடு வீட்டுக்கு வர ஆரம்பித்தேன், என் பொண்டாட்டி அவர் வர்ற வரைக்கும் சாப்பிடாமல் காத்திருப்போங்கிற முடிவுக்கு வர ஆரம்பித்தா, அதனால் அவள் சாப்பிடாமல் காத்திருப்பாங்கிறதுனால நான் இன்னும் சீக்கிரமாக வர ஆரம்பித்தேன், இப்படியாக எங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதைக்குள்ளே சொல்கிறாரு. ஒரு சின்ன சிறுகதையை மறைமுக தோற்றத்தோட எப்படி வந்து அந்த அரசியலை பேசுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரகுநாதனுடைய படைப்புகளுக்குள்ளே பார்க்க முடியும். இது மாதிரி அவருடைய மொழிபெயர்ப்புகளுக்குள்ளேயும் மொழிபெயர்ப்புகளில் ரகுநாதன் முன் வச்ச அளவுக்கு அடிப்படையான கருத்துக்கள், ஒரு மூலமொழி தெரிஞ்சுக்கிட்டு அதை மொழிபெயர்க்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள். ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மையான நூல்கள் வந்து மூலமொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு போய் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு வர்ற ஒரு நிலைமையில தான் இருக்கு. ரகுநாதனுடைய படைப்புகள் வந்து அவர் வந்து மூலமொழியை படித்து அதிலிருந்து மொழிபெயர்த்த படைப்புகள், பெரும்பான்மையான ரஷ்ய படைப்புகள். பெரும்பான்மையான ரஷ்ய படைப்புகளை தமிழுக்கு தந்ததில் ரகுநாதனுடைய பங்களிப்பு முக்கியமான ஒன்று. இத்தனைக்கும் அவர் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு பாரம்பரியமான, அவருடைய தாத்தா நெல்லை பல்லு அப்படின்ற பல்லு இலக்கியங்களை எழுதினவர், அவருடைய அப்பா சித்திரங்கள் வரைகிறவராக இருந்திருக்கார், அவருடைய அண்ணன் வந்து மாவட்ட சப்கலெக்டராக இருந்திருக்கார், அவருடைய குடும்பத்தோட மூதாதையர்கள் வைர வியாபாரிகளாக இருந்திருக்காங்க. ஒரு பெரிய இலக்கிய தொடர்ச்சியும் கலை தொடர்ச்சியும் உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து வந்து அது எதுவுமே வேண்டாம், தன்னுடைய பேருக்கு முன்னாடியே முன்னெழுத்துக்களே வேண்டான்னு வெறும் ரகுநாதனாக இயங்கிய காலமும் அவருக்கு இருந்துச்சு. பிறகு அவருடைய குடும்ப சொத்தை அவருக்கு கொடுத்த 3000 ரூபா பணத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு இதழ் ஆரம்பித்தார். நம்ம ஈரடுக்கு மேம்பாலம் இருக்கு இல்லையா, அதில் ஏறும்போது மேலே வந்து அந்த டெய்லர் கடையை நான் பார்த்துட்டேன், சேவியர் டெய்லர்னு ஒரு டெய்லர் கடை இருக்குது. 3 தையல் இயந்திரத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இடதுசாரி ஆதரவாளர் கட்சிக்காரருடைய கடை அது. அதில் ஒரு பகுதியில் தன் குடும்ப சொத்தாக கொடுத்த 3000 ரூபாயையும் ஒரு மரப்பலகையும் ஒரு சேரையும் எடுத்து போட்டு அங்கே ஒரு பத்திரிகை அலுவலகத்தை 1965 துவங்குறாரு. 2 வருடங்கள் அந்த 56 நினைக்கிறேன் சாந்திங்கிற ஒரு இதில் அவர் துவங்க ஆரம்பிக்கிறார். அந்த இதழில் தான் வந்து சுந்தர ராமசாமியோட தண்ணீர் சிறுகதை வெளியாகுது. ரொம்ப முக்கியமாக வந்து ரகுநாதன் குறித்து நிறைய பேசணுங்கிறது என்னுடைய எண்ணம், ஆனால் அதுக்கான பயிற்சியான ஆள் இல்லை நாங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த பயிற்சி குறைவாக இருந்தாலும் கூட எனக்கு அடுத்து வருகிற அல்லது என்னோடு சேர்ந்து இயங்குகிறவங்களுக்கு ரகுநாதனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு உறுத்தலாகவே இருக்குது. ஏன்னா
நான் பங்குனி உத்தரத்துக்காக கோயிலுக்கு போயிருந்தேன், அதுக்கு போட்ட மொட்டை தான் இது. அப்போ எல்லா சாமிகளுக்கும் வரிசையாக வந்து அந்தந்த குடும்பத்துக்காரங்க வந்து படையல் வச்சு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சாமிக்கு மட்டும் அந்த குடும்பத்து ஆட்கள் வரலை. இந்த வழிபடா தெய்வம் மாதிரி அது இருந்த உடனே எனக்கு தோண ஆரம்பிச்சது, ரகுநாதனை இப்படி தானே நம்ம வந்து விட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த எண்ணத்துக்காகத்தான் நான் போய் அந்த சாமிக்கு ஒரு மாலை போட்ட மாதிரி ரகுநாதனுக்கு இங்கே ஒரு மாலையை போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோன்றினதுனால இந்த மேடையில் அவரை பற்றி பேசிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக இந்த வாய்ப்பை நான் கேட்டு வாங்கினேன். ரொம்ப முக்கியமாக நான் இந்த மண்ணிலிருந்து எழுத வந்திருக்கேங்கிறத நான் ரொம்ப பெருமிதத்தோட போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே நான் சொல்லிகிட்ருக்கேன். எங்கே போனாலும் நான் வந்து திருநெல்வேலி மண் என்னை எழுத வச்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து யாரும் வழிகாட்டி நீ இதை எழுது அப்படின்னு சொல்லி வந்த இடத்துல நான் இருந்து வரலை. 13 வயசுலேருந்து இந்த ஊரை விட்டு நான் வெளியே போயிட்டேன். கிட்டத்தட்ட இந்த ஊருக்கு நான் விருந்தினேன் மாதிரி தான் அதிலிருந்து. ஆனாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஊரோட வளர்ச்சியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது மாறிடுச்சு, ஆகா இது இல்லை அது இல்லை, இந்த பக்கம் போனால் போலீஸ் கோட்டஸை இடித்து வச்சுருக்காங்க, அந்த பக்கம் போனால் ஸ்ரீதேவி காஃபி பாரை காணும், இப்படியாக என்னுடைய நினைவுகளுக்குள்ளேருந்து நான் நிறைய விஷயங்களை மீட்டெடுக்கிற மாதிரி பழைய விஷயங்களையும் மீட்டெடுக்கிற எண்ணம் வந்து எனக்கு தோண ஆரம்பிக்குது. இந்த புத்தக கண்காட்சி முன்னாடி 3 ஓவியங்களை வச்சுருக்காங்க. அதில் முதல் ஓவியத்தை பார்த்தவொன்னே எனக்கு ஒரு பெரிய பரவசம். நான் நார்மு சார் கூட நிறைய உரையாடுறதுனால எல்லாத்துக்கும் அவர் தான் சொல்லணும். அவரை கூட்டு அந்த ஓவியத்துக்கு முன்னாடி நின்று, சார் இது எங்கே இருந்து பார்த்தா இந்த ஓவியம் இப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசணும். அப்போது ஓவியர் செல்வம் அவங்களும் வந்திருந்தாங்க, மன்னிக்கணும், வள்ளி சார் வந்திருந்தார். வள்ளி அண்ணா வந்து அந்த கோயில் ராஜகோபாலசாமி கோயில் கோபுரம் நீங்கள் அப்புறம் போகும்போது பாருங்கள் அந்த கோபுரம் அது அப்படின்னாரு. அப்போ இது வந்து கோட்டை, நாம் இருக்கிற பாளையங்கோட்டையோட நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை இருக்கு இல்லையா, அந்த முக்கில் ஆரம்பித்து அப்படியே நூற்றாண்டு மண்டபம் தாண்டி பாளை மார்க்கெட்டு அப்படியே இக்னேசியஸ் கான்வென்ட் அந்த சுற்றி இப்படி வந்தால் இப்படி இருக்கிற ஒரு பெரிய கோட்டைக்கு மத்தியில் நம்ம உட்காந்துருக்கோம். இந்த தெற்கு பஜார் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற ஆயிரத்தம்மன் கோயிலுங்கிறது 1000 படை வீட்டுக்கு ஒரு அம்மன், படை வீட்டுக்குள்ளே போகிற சாலை அது, அதுக்கு நடுவில் இருக்கிற மேடை போலீஸ் ஸ்டேஷன், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்து அந்த கட்டமைப்போட மிச்சங்கள். இந்த கோட்டை மதுரை கோட்டை தகுந்ததை பற்றி அவ்வளோ வரலாறு இருக்குது. பாளையங்கோட்டை எப்படி இடிக்கப்பட்டது, பாளையங்கோட்டைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற வரலாறு குறித்து நிறைய தேடி படிக்கணும் அப்படின்னு வரும்போது அது குறித்த கற்பனை. நான் வந்து நின்னாலே இங்கே ஒரு கோட்டை இருந்ததுங்கிற அந்த எண்ணத்தோடு தான் நான் பார்ப்பேன். அந்த சுப்பிரமணியபுரம் தெரு உள்ளே போனோன்னா அங்கே ஒரு கிணறு மாதிரி அந்த வாய்க்கால் கரையை ஒட்டி கட்டியிருப்பாங்க, அதுக்குள்ளே இருந்து ஒரு கால்வாய் வெட்டி இந்த கிரவுண்டுக்கு அடியில் போகுது, அது நேராக போய் ராமர் கோவில் தெப்பகுளத்தில் போய் சந்திக்குது. ஒரு கோட்டைக்குள்ளே வந்து எப்படி தண்ணீரை கொண்டு வர்ற வழியை உருவாக்கி வச்சுருக்காங்கங்கிறத, ஏன்னா அந்த இதில் நாங்கள் குழி பறித்து கிடக்கோம் அந்த முனையில், நாங்கள் கிரிக்கெட் விளையாடிட்டு அதில் தண்ணி கால் கை கால்லாம் கழுவிட்டு போவோம். இது அந்த வயசில் பார்க்கும்போது நமக்கு புரியலை, இந்த வயசில் பார்க்கும்போது இந்த மண்ணோட பெருமிதத்தை, இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற வரலாறை இது எழுத வைக்கிறதுன்றது ஒரு பெரிய உணர்வை தருது. அப்போ அதில் யாரை போய் பார்க்குறது அப்படின்னு சந்திக்கும்போது புதுமைப்பித்தன் அங்கே நிற்கிற மாதிரியே ரகுநாதன் இன்னொரு பக்கம் நின்றுட்டுருக்காரு. அவருடைய கதைகளுக்குள்ளே, அவருடைய கட்டுரைகளுக்குள்ளே, அவருடைய படைப்பு, ஏன்னா ரகுநாதன் மொத்த தொகுப்புன்னு கொண்டு வந்து இங்கே வந்து எல்லார் கையிலையும் கொண்டு வந்து சேர்த்துடவே முடியாது, ஏன்னா அது அவ்வளோ பெரிய பக்கங்கள் கொண்டது. புதுமைப்பித்தன் புத்தகம் மாதிரி நம்ம ஒரு நாள் ரகுநாதனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகவே முடியாது, அதுதான் ஒரு சிக்கலும் கூட. நிறைய எழுதிட்டாலும் நம்ம எல்லார் கையிலையும் வந்து சேர்றதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது. ஆனால் அதை மொத்தமாக தொகுத்து காவியால் புத்தகமாக போட்டிருக்காங்க. நேரம் இருக்கும் போதோ வாய்ப்பு கிடைக்கும் போதோ கண்டிப்பாக ரகுநாதனை, ரகுநாதனுடைய அட்லீஸ்ட் சிறுகதைகளையாவது வாங்கி எல்லோரும் வாசிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அதுக்காகத்தான் அவருடைய எழுத்தும் வாழ்வுங்கிற இந்த தலைப்பை நான் வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அதை ஒரு 10% சொல்லியிருப்பேங்கிற ஒரு திருப்தியோட இந்த இடத்துலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கார்த்திக் புகழேந்தி. ஏனென்றால் தோமூசி ரகுநாதன் என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை அவர் குறித்து பேச வேண்டும் என்று நினைப்பதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏனென்றால் அவருடைய பாரதி காலமும் கருத்தும் என்ற புத்தகத்தை படித்து விட்டு, கோயில்பட்டியில் இருக்கும்போது அந்த புத்தகத்தை படித்து விட்டு அவர் மேல் ஒரு மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம், ஒரு மதிப்பு ஏற்பட்டு திருநெல்வேலிக்கு வந்தவுடனேயே அவரை தான் பார்த்தேன். நான் பல சமயங்களில் அவர் ரொம்ப நம்மளை என்ன சொல்வது, ஒரு அவமதிப்புங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, ஆனால் அவருக்கே ஒரு உள்ள அந்த கெத்தோடு இருப்பார். முதல் முறையாக ஒரு மாநில மாநாட்டிற்காக அவர் அழைக்க போகும்போது, நீங்கள் ஜூன் மாதம் மாநில மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே, ஜூன் மாதம் தானே, இப்போ மார்ச் தான், அது ஜூன் மாதம் வாங்க போங்க அப்படின்னு கதவே திறக்கலை, வீட்டு கதவே திறக்கலை.
இப்படி பேசுறாங்கன்னு. ஏன்னா போன ஆளுகள் வந்து நான் மட்டும்தான் பரவாயில்ல, என் கூட வந்து ஒரு தமிழ் செல்வனும் கிருஷியும், சரி ரைட், ஒரு பெரிய எழுத்தாளர் அப்படிதான்டா இருப்பார் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. ஆனால் அதற்கு பிறகு பலமுறை பாரதி விழாக்கு அழைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு காரணங்களால் தவிர்த்துக்கிட்டே வந்தார். அவர் சொன்ன மாதிரி ஒரு பாரதி விழாவில் தான் பேரன் பிறந்த உற்சாகத்திலே அன்றைக்கு சரி என்று சொல்லி தான் அந்த கதைகளை சொன்னார். அர்பத்நாத் பேங்கை பற்றி பேசும்போது பேசி எப்படிலாம் நடந்தது, அந்த அர்பத்நாத் வங்கியில் எப்படி மக்கள் பணம் போட்டு ஏமாந்து அதில் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள், திடீரென்று வெள்ளைக்காரன் வங்கி க்ளோஸ் பண்ணிட்டான் திங்கக்கிழமை காலையில், சந்திரவிலாஸ் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது அந்த ஹோட்டல், அந்த பேங்க் திங்கக்கிழமை காலையிலே மக்கள் நூற்றுக்கணக்கான கூடி தற்கொலை பண்ணுகிறார்கள், சிலர் தற்கொலை, சிலருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, நிறைய பேர் வாயில் மயத்தில் அடிச்சுட்டு இருக்காங்க, கல்யாணத்திற்காக சேர்த்த தொகை, பணி நிறைவு பெற்று கிடைத்த தொகை எல்லாத்தையும் இழந்து கிடைச்சாங்க, அதில் மூன்று பேர் எதுவும் செய்யாமல் நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எழுதியிருப்பார். ஒருத்தர் பாரதி, ஒருத்தர் வஉசி, இன்னொருத்தர் சுப்பிரமணிய சிவா. சுதேசி இயக்கத்திற்காக மக்களிடம் வாங்கிய பணத்தை அந்த அர்பத்நாத் வங்கியிலே போட்டு ஏமாந்தவர்களில் இந்த மூன்று சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாக இவர்களும் உண்டு. அதற்கு பிறகுதான் இந்த கள்ளக்குறிச்சி ஐயர்கள், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எல்லாம் சந்தித்து சுதேசி வங்கி ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்ட வங்கி இந்தியன் வங்கி, அப்படிப்பட்ட வங்கியை சூறையாட துடிக்கிறாள்னு அப்படி இருந்தது ஜிப்பாக்குள்ள அப்படி கையை விட்டுட்டு அவர் பேசுறது இப்பவும் என் கண் முன்னால் நிற்கிது. தமிழகத்திலே ஒரு சிறுகதை எழுதியதற்காக சிறைச்சாலை சென்ற முதல் எழுத்தாளர் அநேகமாக அவர் தான், ஒரே எழுத்தாளர் நினைக்கிறேன் இதுவரைக்கும். ஒரே ஒரு கதைக்காக ஏழு நாள் ஜெயிலில் இருந்தார், ஃபைன் கட்டிட்டு தான் வெளியே வந்தார். அவர் கல்யாணமான அதை கீரா அடிக்கடி சொல்லுவார். அப்படிப்பட்ட தோமுசி ரகுநாதன் அவர்களை பற்றி இன்றைக்கு மிகச் சிறப்பானது ஒரு அறிமுக உரை தான். இதை சொன்ன பிறகாவது தோமுசி ரகுநாதனை படிக்கலாம் என்ற ஒரு ஆர்வத்தை உண்டாக்குவதற்காக அவர் பேசியிருக்கிறார். கார்த்திக் புகழேந்தி அவர்களுக்கு நன்றி.